எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ரஸ்டோகண்ணன். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக நாம் தமிழக முதல்வர்களுடைய ஜாதகத்தை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். தமிழகத்தை ஆண்டவர்கள் அப்படிங்கிற தலைப்பில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இதுவரைக்கும் இருந்தவர்களுடைய ஜாதகத்தை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அதில் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, திரு கூர்ம வெங்கட் ரெட்டி நாயுடு அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்க போகிறோம். ஏழாவதாக அந்த தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர வீடியோக்களில் இது ஏழாவது வீடியோவாக ஏழாவதாக பார்க்கக்கூடியது கூர்ம வெங்கட் ரெட்டி நாயுடு அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்குறோம். அவருடைய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்களுடைய வலிமை அவர்களுக்கு இந்த முதல்வர் அப்படிங்கிற அமைப்பை கொடுத்து அப்படின்னு பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க ஜோதிட ரீதியான பதிவு தான், அரசியல் சார்பற்றது. பொதுவாக அரசியலில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு, முக்கிய பதவிகளுக்கு வரக்கூடிய அமைப்பு உள்ளவங்களுக்கு, பொது வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவங்களுடைய ஜாதக அமைப்புக்கு, தலைமை பதவி பெறக்கூடியவங்களுடைய ஜாதக அமைப்பில் சூரியன் ரொம்ப முக்கியம். சூரியன் தான் வந்து அரசன் அப்படின்னு சொல்லுவோம். நவ கிரகங்களில் சூரியன் தான் அரசன் சொல்லுவோம். ஒருத்தருடைய கிடைக்கக்கூடிய அந்தஸ்து, புகழ், செல்வாக்கு, கௌரவம் எல்லாத்தையும் சூரியன் தான் குறிக்கும். அதே போல் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி தான் அவருடைய சுய கௌரவம், அந்தஸ்து, தலைமை பதவி, அவருக்கு கிடைக்கக்கூடிய பட்டம், தொழில் அமைப்பு, பதவிகள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. இப்போ இந்த இடங்களில் இதோட செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ராஜகிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், சனி, குரு, இந்த நான்கு கிரகங்கள் ரொம்ப முக்கியம். இதை இவங்களுடைய வலிமையை பொறுத்து தான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவர்கள் எந்த மாதிரியான உயர்ந்த நிலைக்கு வருவாங்க, அரசியலில் உயர்ந்த பதவியை பெறுவாங்கன்றத சொல்ல முடியும். அதே போல் இவர்களுடைய தொடர்பு ஒன்றுக்கொன்று இருக்கணும். சூரியன், செவ்வாய், சனி, குரு இந்த நான்கு பேர் ஒன்றுக்கொண்டு தொடர்பு கொள்வது, சேர்ந்திருக்கிறது அல்லது பார்த்து கொள்வது, இவர்கள் கேந்திரங்களில் இருக்கிறது லக்னங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா, இவங்க ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருக்கிறது ரொம்ப சிறப்பு. குறிப்பாக பார்த்திங்கன்னா, இவர்களுடைய தொடர்பு பத்தாம் இடத்துக்கு கிடைக்கணும். அதாவது பத்தாம் இடத்துக்கு இவர்களுடைய தொடர்பு கிடைத்தால் அவர்கள் அரசியலில் நிச்சயமாக உயரிய பதவி அடையக்கூடிய அமைப்பு இருக்குங்க. இன்றைக்கி பார்க்கக்கூடியது இவருடைய கூர்ம வெங்கட் ரெட்டி ராயுடு அவர்களுடைய ஜாதகத்தில் லக்னம் பார்த்திங்கன்னா ரிஷப லக்னம். லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரு. சந்திரன் வந்து நீசபங்கம் பெற்றிருக்காரு. ரிஷப லக்னம், விருச்சிக ராசி. இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா, இவர் ஜாதகத்தில் குரு நீசம் பெற்று பரிவர்த்தனை பெற்றிருக்கார். சனியோடு பரிவர்த்தனை பெற்றதுனால அந்த நீசம் என்பது பங்கம் பெறுகிறது, நீசபங்கம் பெறுது. அதோட பதினோராம் இடத்துல சூரியனும் சனியுடைய இணைவு இருக்குது. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சூரியன் சனி இணைவு, பார்வை, இவர்களுக்கு குருவுடைய தொடர்பு, இங்கே பரிவர்த்தனை பெறதுனால குருவுடைய தொடர்பு வருது சனிக்கு. சனியோடு குரு பரிவர்த்தனை ஆகிறதுனால சூரியன் சனி இணைவோடு குருவுடைய தொடர்பு வந்துடுது. அதே போல் பார்த்திங்கன்னா, செவ்வாய் திரிகோணத்தில் சனி மற்றும் சூரியன் இருக்காங்க. செவ்வாய்க்கு திரிகோணத்தில் சனியும் சூரியனும் இருக்காங்க. சந்திரனுக்கு திரிகோணத்திலையும் சனி சூரியன் இருக்காங்க. இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா, லக்னத்துக்கு பத்தாம் அதிபதியோடு சூரியனுடைய தொடர்பு வருது. அதே போல் ராசிக்கு பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் ராசியிலே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. இதோட நம்ம முதலே சொன்ன மாதிரி கடக ராசிங்கிறது தமிழகத்தை குறிக்கக்கூடியது. இந்த ராசிக்கு திரிகோணங்களில் குரு, சனி, சூரியன், செவ்வாய் இந்த நான்கு பேரில் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்தளவுக்கு அவர்களுக்கு அந்த வலிமையான வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கு அடுத்த நிலை வந்து அந்த கடக லக்னத்துக்கு, கடக ராசிக்கு கேந்திரங்களில் கிரகங்கள், இந்த கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப வலிமை தரும். இவங்க ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்று அந்த லக்னத்துக்கு, அதாவது கடக ராசிக்கு திரிகோணத்தில் இருக்கிறதும் கடக ராசிக்கு கேந்திரங்களில் இருக்கிறதும் ரொம்ப சிறப்பான யோக பலனை தரும். அந்த விதி வந்து மிக சிறப்பாக இவங்களுக்கு பொருந்திருக்கு. சூரியன் சனி இணைவு, குரு தொடர்பு, செவ்வாய் தொடர்பு, இதெல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்ற நிலை. இதை விட நாம் பார்க்க வேண்டிய விஷயம், கடக ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கார். கடகராசிக்கு திரிகோணத்தில், அதாவது ஐந்தாம் இடத்துல சந்திரனோடு சேர்ந்து செவ்வாய் இருக்கார். அதே போல் கடகராசிக்கு ஒன்பதாம் இடம், மற்றொரு திரிகோணமான இடத்துல சூரியனும் சனியும் தொடர்பு பண்ணுறாங்க. அப்போது சூரியன், சனி, குரு, செவ்வாய் இதோட சந்திரனும் இங்கே கடகராசிங்க கடகத்துக்கு
திரிகோணத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இவங்களுக்கு வலிமையான அந்த யோக பலனை தந்திருக்கு. குறிப்பாக தமிழகத்துடைய முதல்வர் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தந்திருக்கு. ஏன்னா இந்த அமைப்புகள் இல்லாமல் இவர்கள் இந்த ஒரு நிலை பெறுவது என்பது ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் குறைவு. இந்த நிலை பெற்றதுனால தான் இவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. இதே போல் பார்த்திங்கன்னா நம்ம பல முதல்வருடைய அமைப்பை எல்லா முதல்வருடைய அமைப்பையும் நம்ம தொடர்ச்சியாக போட்டு வரோம். இதுக்கு முந்தைய வீடியோக்குள்ளே இருக்குது, அடுத்தும் தொடர்ச்சியாக வர இருக்குது, பாருங்கள். அதே போல் நீ அடுத்து வரக்கூடிய பதிவில் மற்றொரு முதல்வருடைய ஜாதக அமைப்பை நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.